இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல் மோட்டர் சைக்கிளோட லான்ச்சுக்கு உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல் லொக்கேஷன்லேருந்து நான் வந்திருக்கேன். ஸோ சிடி 125 பஜாஜ் ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க, அந்த மோட்டர் சைக்கிளோட ரிவ்யூ. டே டே நீ ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணதே போதும், நான் ரிவ்யூ பண்ணிக்கிறேன். அதை தெரியாமல் கேட்குறேன், வீக்கெண்டெல்லாம் உங்கள் வீடியோ பார்க்க வராங்கல்ல, அவங்க எப்பப்பா அண்டர் ரேட்டும் சோகமான மியூசிக்கை போட்டு ஏன்டா வீட்டில் வெறுப்பேற்றுற பார், ஹே டூ டூ அந்த ஆடு பார், அந்த ஆடு போய் கட்டு போ போ. இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல் லொக்கேஷனில் ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸோட ஒரு பியூட்டிஃபுல் பஜாஜ் 125cc ஒரு ப்ராக்டிக்கலான வண்டி. ப்ராக்டிக்கலான வண்டினா நம்ம யூஸ் பண்ணுற ரெகுலர் யூசேஜ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மினி பிக்கப் கூட சொல்லலாம். இந்த வண்டியை நீங்கள் ஓட்ட ஆரம்பித்தோடனே வித்தியாசமாக ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா கம்யூட்டர் பைக்கிலுமே கியர் ஷிஃப்டிங் பின்னாடி இருக்கும், பட் இதில் ரிவர்ஸில் முன்னாடி இருக்கும். ஸோ இதை பழகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், போக போக பழகிக்கிறீங்க. அடுத்து நீங்கள் மெயினாக நோட்டீஸ் பண்ணுற விஷயம், 5-speed கியர் பாக்ஸ். டிராஃபிக்கில் ஃப்ளிட் பண்ணி எஃபர்ட்லெஸ்ஸாக ஓட்டலாம் அண்ட் சிட்டிக்குள்ளே ஈஸியாகவே இருக்குது. 60-70 அசால்ட்டாக ஓட்டலாம், பட் இந்த ஸ்பீடில் எனக்கு வைப்ரேஷன் பெருசாக தெரியல. ரொம்ப முறுக்குனீங்கன்னா உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. நான் பர்சனலாக ட்ரைவ் பண்ணது என்ன ஃபீல் பண்ணனா, எனக்கு ஃப்ரேம் ஃப்ளிக்கபிளாக இருக்குது, பட் டயர் அந்தளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ், அஃப்கோர்ஸ் எனக்கு பிரேக்கிங் அவ்வளோவா உடன்பாடு இல்லை, ஏன்னா நாங்கள் யூஸ் பண்ண ட்ரம் பிரேக் சிஸ்டம் எனக்கு அவ்வளோவா பத்தலை. குறிப்பாக இந்த செக்மெண்ட்டில் 5th கியர் கொடுத்தது ஆடட் அட்வான்டேஜ் தான். இதே செக்மெண்ட்டில் நிறைய பவர்ஃபுல் பைக்ஸ் இருக்குது, பட் இந்த பைக்கில் 70 ரொம்ப ரிலாக்ஸாகவே போகலாம். சின்ஸ் நான் ஹோண்டா ஃபேமிலியில் வரதுனால எனக்கு இந்த கிளச் கியர் பாக்ஸ் அவ்வளோ பெருசாக உடன்பாடு இல்லை, பட் ஓகே தான். BS6 எப்படி கார்பரேட்டர், ஆல்ரெடி டேனி உங்களுக்கு இந்த விஷயத்தை நிறைய வாட்டி சொல்லியிருக்கான். ஸோ இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த லிங்க் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக ஆக்சலரேஷன் கொடுத்தா கூட கார்பரேட்டர்னால கொஞ்சம் மைன்யூட்டாக முன்ன பின்ன இருக்க மாதிரி தெரியும், பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஆக்சலரேஷன் அவ்வளோவா லீனியராக இல்லை, பட் ரொம்ப நோட் பண்ணால் தான் இது தெரியும். நீங்கள் சடனாக ஆக்சலரேஷன் ஓப்பன் பண்ணால் டெஃபினட்டாக உங்களுக்கு ஆக்சலரேஷன் லேக் தெரியும். நீங்கள் மற்ற ஃபியூல் இன்ஜெக்டர் பைக்ஸ் கம்பேர் பண்ணும்போது இதில் அந்த லேக் கண்டிப்பாக இருக்கும். சிடிஎஸ் பார்க்கை மாற்றி அடித்து கேட்டை காப்பாற்றினது, இதெல்லாம் பேசி உங்களுக்கு ரொம்ப குழப்பமானு நினைக்கிறேன். இதனால் அட்வான்டேஜ் என்னென்னா, உசிலம்பட்டிலையோ மார்த்தாண்டத்துலேயோ இன்ஜெக்டர் ஃபெயில் ஆகிடுச்சு பம்பு போயிடுச்சுன்னு நான் ஃபீல் பண்ணி நிற்க தேவையில்ல, கார்பரேட்டர் க்ளீன் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன். டிசைனை பொறுத்த வரைக்கும் எதுவுமே அழகுக்காகனு கிடையாது, ஆனால் எல்லாமே ஒரு காரணத்துக்காக வச்ச மாதிரி இருக்குது. அண்ட் உட்காரும்போது அப்படியே ஒரு மில்ட்ரி டேங்க்ல உட்கார மாதிரி இருக்குது. இந்த சைடில் ஒரு பால் கேனு, இந்த சைடில் ஒரு பால் கேனு, பின்னாடி ஒரு கோழிக்கூடு, அப்படி வச்சு சும்மா ஜம்முன்னு வண்டியும் இருக்குன்னா வேறு லெவலில் இருக்கும். வண்டி கீழே விழுந்தால் காப்பாற்ற கிராஷ் கார்டு இருக்குது, மொபைல் சார்ஜரும் இருக்குது, அண்ட் மெயினாக ஹெட்லைட்ஸை ஆன் ஆஃப் பண்ணுற சுவிட்சஸும் இருக்குது. இது இன்றைக்கி ஒரு லக்ஸரி. நார்மலாக நீங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணால் மேலே இருக்க எல்இடி ஆன் ஆகும். ஸோ ஹெட்லைட்ஸை நான் முன்னாடி சொன்ன நீங்களே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். தாராளமாக ரெண்டு பேர் உட்கார மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குது, அண்ட் சஸ்பென்ஷனும் சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. பல்லமேட்லலாம் ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணிடுது, ஜஸ்ட் லைக் தட் நார்மலாக கம்யூட்டர் பைக்ஸில் என்ன இருக்கோ அதுவும் இந்த பைக்கில் அப்ளிகபிள் தான். மைலேஜ் பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக நீங்கள் எப்படி ஓட்டுறீங்களோ அந்த மாதிரி தான், பட் ஃபியூல் இன்ஜெக்டரில் நல்லாவே மைலேஜ் தரும், பட் கார்பரேட்டர் நம்ம அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, கொஞ்சம் லோ தான். என்னை பொறுத்த வரைக்கும் 55-60 நல்ல நம்பர், நீங்கள் நல்லா ஓட்டினீங்கன்னா. கன்சோல் பொறுத்த வரைக்கும் இது டிஜிட்டல் கன்சோல் கிடையாது, அனலாக் தான், பட் அதுவே ரொம்ப கிளாஸாக இருக்குது. ரெண்டு சைடுமே ஃபுட் ரெஸ்ட் ரொம்ப ஃப்ளாட்டாக கம்ஃபர்டபுளாக இருக்குது, இன்க்ளூடிங் வித் சாரி கார்ட். இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நார்மலாக ஃபுட் பேக்ஸில் காலை வைக்கிறத விட நம்ம தாத்தாங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் உட்காரத்துக்கு. சில சூப்பர் பைக்ஸில் கூட இந்த ஆயில் லெவல் செக் பண்ணுறது, அதோட குவாலிட்டி செக் பண்ணுற வாட்ச் கிளாஸ் கூட கொடுத்துருக்க மாட்டாங்க, ஆனால் CT125 கொடுத்துருக்காங்க. இந்த சின்ன சின்ன விஷயம் கூட வேறு லெவல். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ரெகுலராக வண்டி ஓட்டுறவங்க இந்த லோடு எடுத்துகிட்டு போகிறாங்கல்ல அப்படின்னா, வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது கீழே வாட்ச் கிளாஸ் பார்த்தாலே ஆயிலோட லெவல் என்ன இருக்குது, அதோட குவாலிட்டி என்ன இருக்குன்னு பார்த்தலாம். இதை ஓப்பன் பண்ணி அதை எடுத்து பார்க்கணும் அந்த அவசியம்லாம் கிடையாது. சர்வீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்பேஸ் அண்ட் சர்வீஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக எல்லா இடத்துல அவைலபிளாக இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பஜாஜில் எல்லா இடத்துலையுமே சர்வீஸ் சென்டர் இருக்குது, அண்ட் ஸ்பேர் பார்ட்ஸுமே ரொம்ப சீப் தான். சர்வீஸ் காஸ்ட், மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எல்லாமே சீப் தான். பஜாஜ் சர்வீஸில் அங்கங்கே கொஞ்சம் ஃபால்ஸ் இருக்குது, அது எல்லாமே சரி பண்ணிட்டாங்கன்னா இன்னும் பெஸ்ட்டு தான். நான் இவ்வளோ விஷயம் சொன்னக்கப்புறம் உங்கள் மைண்டில் என்ன தோணுன்னா, இந்த பைக் நல்லா லைஃப் வருமா அண்ட் நிற்காமல் ஓடுமா, அதான் நினைக்கிறீங்க?
அதுக்கான பதில் என்கிட்ட இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக இந்த இன்ஜினை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது இன்ஜின் நமக்கு பழக்கப்பட்ட இன்ஜின் தான். ஆல்ரெடி ஃபிலிப்பைன்ஸ் கண்ட்ரியில் இந்த 125cc இன்ஜின்ஸ் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்தியாவில் மட்டும்தான் பஜாஜும் கவாஷிக்கு பார்ட்னர்ஷிப்பில் கிடையாது, பட் மற்றபடி குளோபலாகவே கவாஷிக்கையும் பஜாஜும் பார்ட்னர்ஷிப்பில் தான் இருக்காங்க. ஸோ அவங்க மேனுஃபேக்சர் பண்ண ஒரு இன்ஜின்னா அதோடய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நான் சொல்லணும் அவங்களுக்கு அவசியம் இல்லை. காஸ்டிங் பற்றி பேசும்போது, காஸ்டிங் இந்த ட்ரம் வேரியண்ட்டுக்கு 68,000, டிஸ்க் வேரியண்ட்டுக்கு 72,000 வருது. நான் என்ன ப்ரிஃபர் பண்ணோன்னா, நீங்கள் டிஸ்கே வாங்கிடுங்க, அதுதான் பெட்டர். அந்த 4,000 பற்றி யோசிக்காதீங்க. ஃபைனலி, கம்மி மெயின்டெனன்ஸில் நல்ல லோடு எடுக்கிற வண்டி, ஃபேமிலி யூசேஜும் கூட. என்ன கார்பரேட்டர்னால கொஞ்சம் மைலேஜ் அடி வாங்கும், மற்றபடி ஓகே தான். இந்த மாதிரி ஒரு புது புது கண்டென்ட்டோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டே டானி, என் பைக்கை குத்துடுறா.